மிருத்யுஞ்ஜயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஜாய சர்வாய மகாதேவாய தே நமாரணமா பார்வதீபதயே ஹரஹர மகாதேவ். தென்னாடுடைய சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோத சாம்ராட் மகேஷயர். எப்போவுமே ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், அஸ்ட்ராலஜி இது வந்து ஒரு கணிதம், இது வந்து ஒரு சயின்ஸு, இது வந்து எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஃபார்முலா, ஒரு பெரிய இன்ட்யூஷனில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பெரிய சப்ஜெக்ட், தெய்வ அனுகிரகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஞானம். இது போல் அஸ்ட்ராலஜியை நிறைய சப்ஜெக்ட் கூட நம்ம வந்து இணைச்சி பார்க்கலாம். நம்ம பிறப்பு நேரத்தை வைத்து, அதேமாதிரி பிறந்த தேதியை வைத்து, அல்லது பிற கோச்சாரத்தை வைத்து, பிரசன்னத்தை வைத்து சொல்லக்கூடிய பலாபலன்களில் 12 மாதங்களாக 12 பலன்களாக பிரித்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கிரகநிலைகள் 9 கிரகங்கள், அதில் 2 சாயா கிரகங்கள் ஒரு துணைக்கோள் இருக்குது. இதை வச்சு சொல்லக்கூடிய பலாபலன்கள் அஸ்ட்ராலஜி ரீதியாக ரொம்ப அற்புதமான பலாபலன்களாக இருக்குது. நமக்கு உதவி செய்கிறதுக்காக இந்த ஜோதிட பலன்கள் வந்திருக்கே தவிர உபதிரவம் செய்கிறதுக்காக இல்லை. உதவி செய்யக்கூடிய இந்த கிரகங்களில் நல்ல நேரம் எதிர்மறையான கிரகம். இந்த நல்ல நேரம் இருக்கும்போது நான் ப்ரொசீட் பண்ணலாம், எதிர்மறையாக இருக்கும்போது நான் கவனமாக இருக்கணும். இதை பிரதிபலிக்கக்கூடியதான் இந்த ஜோதிட சாஸ்திரம். அப்பேற்பட்ட சாஸ்திரத்தில் ஒரு பலனான தினப்பலன், இந்த தினப்பலனை வைத்து நம்ம வந்து பலாபலன்கள் தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி எனக்கு நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நட்சத்திர கால அளவு கணக்கு பிரகாரம் நம்ம எடுத்து சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி, இது புதுயுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. பிரத்யேகமான ஆன்மீக தகவல், இந்த மாதிரி ஜோதிட சம்பந்தமான சப்ஜெக்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதில் உரையாடணும், இதில் பற்றி டிஸ்கஷன் பண்ணணும்னா, ஜோதிட சப்ஜெக்ட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவளுக்கு தாராளமாகவும் நம்மளுடைய ஜோதிட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். மேலும் திருமண பொருத்தம், வைதிக வாஸ்து, குறிப்பாக பிரசன்னம், எனக்கு நட்சத்திரமே மாறுது சார், ஜாதக ரீதியாக பெரிய குழப்பம் சார், இந்த நட்சத்திரமா அந்த நட்சத்திரமா, பிரசன்னம் பலம் பார்த்துடலாமே, எல்லா இடத்துலையும் அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு, ஆனாலும் எனக்கு ஒரு இது இல்லை. கேரளாவிலிருந்து நம்பூதி தாந்திரி பார்க்கக்கூடிய அற்புதமான இந்த பிரசன்னம் உங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும். கம்பெனிக்கு பேர் வைக்கிறது, இந்த மாதிரி வீட்டில் பேர் வைக்கிறது, நிவாஸ் பவன் அப்படி வீட்டுக்கு பேர், ஹோட்டலுக்கு பேர் வைக்கிறது, இந்த மாதிரி ஏதேனும் பேர் வைக்கிறதுக்கு எண்கணிதம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த எண்கணிதத்தை ரொம்ப அற்புதமான நம்ம வந்து பார்க்குறோம் நம்ம அஸ்ட்ராலஜி டீம். இதில் நீங்கள் இதை பற்றி விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், 7397394829. ஆறுபடை வீடு யாத்திரை, காசி யாத்திரை போன்ற யாத்திரைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும், 7358409425 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். இப்போ நம்ம வந்து ஐவிஆர் ஒரு இது போட்டிருக்கோம், ரொம்ப அழகாக ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ், ஃபார் என்கொயரி, ஃபார் ப்ராடக்ட்ஸ் அண்ட் தனித்தனியாக ரொம்ப அழகாக பிரித்து அந்த டீம் வந்து நம்ம வந்து ரொம்ப அழகாக போட்டிருக்கோம். இது ரொம்ப உங்களுக்கு உதவிகரமாக இருந்துகிட்ருக்கும். ஃபஸ்ட் டைம் அஸ்ட்ராலஜியில் நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம், நிறையா பெனிஃபிட்டாக இருக்கிறதுக்காக. சரி, இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இந்த நாள் ரொம்ப விசேஷகரமான நாள். கார்த்திகை மாதத்தில் சோமவாரம் ரொம்ப விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம், சோமவாரம் ரொம்ப விசேஷம், சோமவாரத்தில் விரதம் இருக்கிறது அனுகூலித்து, சோமவாரத்தில் யார் ஒருத்தர் விரதத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறாலோ அவளுக்கு எல்லா காரியங்களும் ரொம்ப வெற்றியாகும். இந்த சோமவாரத்தில் வேண்டி வணங்கி எந்த விஷயங்கள் பண்ணாலும் நிச்சயமாக நல்லது நடக்கும், கவலையப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். 21/11/2022 சுபகிரகருடன் கார்த்திகை மாதம் 5ஆம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை. இன்றைய திதி துவாதசி, காலை 8:23 வரை, பின்பு த்ரயோதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், உத்திரட்டாதி ரேவதி, நல்ல நேரம். காலை 6:00 முதல் 7:00 வரை ராகு காலம், காலை 7:30 முதல் 9:00 வரை யமகண்டம், காலை 10:30 முதல் 12:00 வரை. இன்றைக்கி அற்புதமான பிரதோஷ நன்னல், ரொம்ப விசேஷகரமான திங்கக்கிழமை. பாருங்கள், கார்த்திகை மாதம் சோமவாரம், அதுலேயும் பிரதோஷம் வந்திருக்கு, இந்த நாள் கிடைக்குமா? அப்போது இறைவனை வேண்டி வணங்குறதுக்கு உண்டான அற்புதமான நல்ல நாள் இந்த நாள். இந்த நாளில் இறைவனை வேண்டி கொண்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனியே கரையிலா கருணை மாக்கடை, மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மனமணி விளக்கே, செற்ற புறங்கள் என் திருவீ மலையில் வீட்டு கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிருமேனு சொல்லி பிரார்த்தனைப்பட்டது. மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன்விரை ஆட்களுக்கு கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விதும்பி உள்ளம் பொய்தான் தவிழ்ந்து உமை போட்டு சயசய போற்று எனும் கைதான் நிகழவிடையின் உடையானே என்னை கண்டுகொள்ளேன்ற பரமேஸ்வரனுடைய திருப்பாதத்தையும் பரமேஸ்வரனுடைய அனுகிரகமும் இருந்தால் போதும், எல்லா காரியங்களும் வெற்றியடையும். இன்றைய நாள் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான விசேஷ பலாபலன்கள் இதோ நம்ம பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, நிறையா காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக இருந்துருக்கும், கவலைப்பட வேண்டாம். திடீர் அதிர்ஷ்டங்கள் கூடி வரும், சில முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க,
ரொம்ப நாளாக இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். மனசில் இருக்கக்கூடிய அஞ்ஞானங்கள் போகும். நல்ல விஷயங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக சில வருத்தப்பட்ட விஷயத்திலேருந்து ஒரு விடை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மருத்துவ ரீதியாக சில நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கிய விஷயத்தில் கேர் எடுத்து பார்த்துக்கணும். மேலே படிப்பு உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். ஃபேன்சி ஸ்டேஷனரி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வாகன ரீதியாக டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஃபுட்டு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவளுக்கு நிச்சயம் அனுகூல்யம் கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். நாலு பேர் மதிக்க, நாலு பேர் நல்லபடியாக விஷயத்தை சொல்கிறதுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயல்பாடுகளை கொண்டு வந்திருப்பீங்க. மேஷராசி என்பர்களே, நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு முன்னேற்றம். சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க ஏதேனும் படம் எடுத்து பாதியில் தடங்கலானோ இல்லை ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதில் தடங்கலானவா திருப்பி தொடர்பு கொண்டு அதை மேம்படுத்தி நிச்சயமாக அந்த காரியங்கள் வெற்றி பெறதா இருக்கும். மேஷராசி என்பர்கள் இன்றைய தினம் அனுகூல்யம் உண்டு. ரிஷபராசி நேர்களை, சில காரியங்களை தாமதமாக செய்வீங்க. மற்றவங்க எப்போவுமே ரொம்ப ஸ்பீடாக இருப்பா, இப்போ என்ன ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்கிற யோசனை இல்லை. லைஃப்பில் அனுபவப்பட்டுப்பட்டு இப்போ எதை வந்து ஃபாஸ்டாகணும் எதை ஸ்லோவாகணும், நம்ம வந்து ஜெயிக்கணும்னா சில விஷயத்தை பொறுத்து தான் போகணும். இவ அப்படி பேசுகிறா, அவள் அப்படி பேசுகிறா, அப்போது சில காரியத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றாற்போல் சில விஷயத்தை வந்து பேசுவீங்க. ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆர்டிஸ்ட் சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துட்டுருக்கவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த வைல்டு ஃபோட்டோகிராஃபியெல்லாம் எடுத்துட்டுருக்கவங்க, பைக் ரைடராக இருந்துட்டுருக்கவங்க, கார் ரேஸராக இருந்துட்டுருக்கவங்களுக்கெல்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான ஸ்போர்ட்ஸில் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறத்துக்குனா ரிஷபராசி என்பது பரீட்சையில் வெற்றி பெறும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டுருக்கோம், ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுட்டுருக்கோம், அதுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் கூடி வரக்கூடியது. அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக, கணிதம் சம்மந்தமாக ஒரு ஹெச்ஓடியாக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே சமயத்தில் ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்கோம், காலேஜ் சம்மந்தமான ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும், எடுத்த காரியங்கள் வெற்றி உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நாலு பேர் நாலு விஷயம் சொன்னாலும் பரவாயில்ல, நமக்கு என்ன தோன்றது, நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அதை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணுவோங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியது. ஒரு பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிற விதத்தில், ஒரு நல்லது எப்படி ஹேண்டில் பண்ணோம், ரெண்டுமே ரெண்டும் வித்தியாசமான கோணத்தில் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அதுதான் நீங்கள் படித்ததும் உங்களுடைய படிப்பு உங்களுக்கு உதவி செய்ததும் இல்லை இருக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்லலாம். நாள் கணக்கு, மாத கணக்கு, வருஷக்கணக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் நமக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம சும்மா விட்டுற மாட்டோம். நம்ம வந்து ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அது நிச்சயமாக நீங்கள் கடைப்பிடித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி உண்டு. பரீட்சையில் குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் வரும். துணி சம்மந்தமான வியாபாரம் பண்ணி, ஸ்டிச்சிங் சம்மந்தமான வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்கூலு காலேஜ் வச்சுருக்கோம், ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம், மருத்துவராக இருந்துருக்கோம், சர்ஜனாக இருந்துருக்கோம், டென்டிஸ்ட்டாக இருந்துருக்கோங்க, அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். மிதுன ராசி என்பருக்கு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்களுக்கு நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றி உண்டு, நல்லதே நடக்கும் இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, தாமதமாக இருந்து சில காரியங்களை செயல்படுத்தக்கூடிய தினம். எல்லோரும் எப்போ பார்த்தாலும் ஸ்பீடாக இருப்பேன், எப்போ என்ன ஸ்லோவாக இருக்க, வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டைம் கொடுத்தா எனக்கு நல்லாயிருக்கும். எல்லா விஷயத்துலையும் டைம் கேட்க மாட்டேன், பட் இன்றைக்கி டயத்தை கேட்பீங்க, டயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. இன்றைக்கி கொஞ்சம் டயத்தை எடுத்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன், மற்றவாளுக்கு ஒரே ஆச்சரியமாக போகும். என்னடா அது டயத்தை கேட்கவே மாட்டேன் பட் டைம் கேட்குறாளே அப்படின்னு சொல்லிவிட்டு, பிகாஸ் யூ நோ வாட் அபவுட் யூ, உங்களை பொறுத்து உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு இப்போதைக்கு எப்படி இந்த சூழ்நிலை இருக்குது, எப்படி இந்த காரியங்கள் இருக்குங்கிறத புரிந்து கொள்வீங்க. பண வரவுகள் பற்றி யோசிப்பீங்க. பெயிண்ட் சம்மந்தமாக கடை வச்சுன்னு இருக்கிறவங்க, ஹார்ட்வேர்ஸ் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான கடை வச்சுருக்கிறவங்களுக்கு நிச்சயமான வெற்றிகள் உண்டு. வீடு வாஸ்து பார்த்து கட்டுறது, வீடு ஏதேனும் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது போன்ற விஷயங்களுக்கு, சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய, மியூசிஷியன் ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமான அனுகூல்யம் பிறக்கக்கூடிய நல்ல நாள். கொஞ்சம் டென்ஷன் ஆகவே அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ரிலாக்ஸ்டாக மைண்டை வச்சுக்கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கடகராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களே, வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு நிஜ மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் சில சோதனைகள் வர மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்து செயல்படுவீங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறையா அட்வைஸ் பண்ணுவாங்க, அந்த அட்வைஸை கேட்டுப்பேல், அதுக்கப்புறம் ரொம்ப யோசித்து பார்த்தா இவாட்ட நம்ம அட்வைஸே கேட்கலையே, ஏன் அட்வைஸ் பண்ணால் சரி இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு செயல்படுத்துவீங்க. சில விஷயங்கள்லாம் மற்றவர்கள் சொல்லி கேட்குறதோட நம்ம ஒரு முடிவெடுத்ததுக்கப்புறம் அதை மாற்றணுங்கிறதுல உங்களுக்கு திருப்தி இருக்காது. என்ன தான் கேட்டாலும் நம்ம நம்மளுடைய விஷயத்தை கலந்து அதில் செயல்படுத்துவீங்க, அதில் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரும், கவலைப்பட வேண்டாம். நாலு பேர் நாலு விஷயம் சொல்கிறாங்கன்னு மனம் மாறாதீங்க. இறைவன் கூட இருக்கார், நிச்சயமாக ஒவ்வொரு காரியமும் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும், வழக்குகளில் வெற்றி பெறுவீங்க. அதுமாதிரி ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் தீரும். நல்லவங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்துருக்கும் இன்றைய தினம். சிம்மராசி அன்பர்களுக்கு, கன்னிராசி நேர்கள், அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கவலைகள் போகும், ரொம்ப நாளாக இருந்தால் மனசோர்வுகள் தீரும்.
குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை தெய்வாதீனமாக குழந்தை வரங்கள் உண்டு. நினைச்ச காரியங்கள் நடக்கும், கனவுகள் பலிதமாகும், பயந்த விஷயத்தில் தெளிவு பெறும். யார் நல்லவா யார் கட்டவா, யார் உதவி செய்கிறா யார் எதிர்பார்க்கா, யார் முன்னாடி பேசுகிறா யார் பின்னாடி பேசுகிறா, இதெல்லாம் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரிய வரும். தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு. புதிய கான்ட்ராக்ட் கையில் கிடைக்கும், அதன் மூலமாக பணவர்கள் வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. ஒரு பொய்யை சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு அந்த பொய்யை சமாளிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப பெரிய ஒரு பொறுப்புகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நாலு பேர் உதவி செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கு. நிறையா நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, முந்தி மாதிரி கை கால் சம்பந்தமான அந்த உபாதைகள் திருப்பி வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், அதனால் நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இன்றைய தினத்தில் நிறையா இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, துளாராசி அன்பர்களே, நிறைய சிரமங்கள் இருக்கும். ஒவ்வொரு காரியத்தை பார்த்துப்பா என்னடா இவ்வளோ சிரமப்பட வேண்டியிருக்கு, ஒரு சப்ஜெக்ட் நடக்கிறதுக்கு இவ்வளோ சிரமப்பட வேண்டியிருக்குங்கிற யோசனைகள் அப்பப்போ வந்து. புதிய பதவிகள் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சினிமா சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு அனுகூலம். ஷேர் மார்க்கெட், ஃபினான்ஸ் சம்மந்தமாக, பண சம்மந்தமாக இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இன்றைய தினத்தில் ஓடும். திருமண சார்ந்த விஷயங்கள்லாம் பார்க்குறா, ஜாதகம் பார்க்குறா, ஆனால் வரேன்னு சொல்கிறா, ஆனால் அதுக்கப்புறம் பேசுகிறதே கிடையாது, சார் இப்படி விட்டு விட்டு தட்டி தட்டி போகிறதே அப்படின்னு வருத்தப்பட்ட வாளுக்கு அது மாறும். கவலைப்பட வேண்டியதில் உங்களுக்கு சாதகமாக பிரயாணத்தை எதிர்பார்த்துட்டுருக்கோ எதிர்கொண்டுருக்கிற வாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியது. பாஸ்போர்ட் விசா சம்மந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் தீரும். கூடவே இருந்துட்டுருக்கா, ஆனால் நல்லது பேசுகிறான் நல்லது சொல்கிறான், ஆனால் மனசளவில் அவள் எனக்கு நல்லது நினைக்கலை அப்படிங்கிறத உணரக்கூடிய நாளாக இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, துளாராசி அன்பர்களுக்கு புதிய வியாபாரம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் தோணக்கூடியது அப்படியே நடக்கும். எதிர்பார்த்தவங்க அப்படியே கண்முன்னாடி நிற்பாங்க இல்லை ஃபோன் பண்ணுவாங்க, அது ஒரு பெரிய ஆச்சரியம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் துளாராசி அன்பர்களுக்கு. விருச்சிகராசி நேர்கள், தெளிவான சிந்தனை, ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் ஈடுபடுறது வெற்றிகரமாக இருந்துட்டுருக்கும். இதெல்லாம் நடக்கலைன்னு வருத்தப்பட்டதை விட இதெல்லாம் நடக்கணும் அப்படின்ற தீர்மானத்தில் நீங்கள் செயல்படக்கூடிய நாளாக இருந்துட்டுருக்கும். தாயார் தந்தையார் அவருக்கு உண்டான ஹெல்ப் எடுத்து நீங்கள் பண்ணுவீங்க. அதே சமயத்தில் பெண்கள், மாமியார் மாமனார், சகோதர சகோதரி, அவள் கணவர் கூட பிறந்த கூட பிறந்த அவளுக்கு சில விஷயங்கள் எடுத்து ஹெல்ப் பண்ணுவீங்க. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல ஒரு மன திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதே சமயத்தில் தோட்டம், பூர்வீக சொத்து சம்மந்தமாக இருக்கக்கூடிய விவகாரங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக கிளியர் ஆகும். ரொம்ப நாளாக இந்த நகை வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்க வாளுக்கு நிச்சயமாக வரும். அதிர்ஷ்டம் எதிர்பார்த்த வாளுக்கு அதிர்ஷ்டங்கள் கூடிய, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தீரும். இந்த புதிய கருத்து வேறுபாடுகள் வந்தது அதை ரொம்ப அழகாக எடுத்து சமாளிப்பீங்க. மற்றவங்க உங்களுக்கு ஊதி பெருசாக்குறாங்கன்ற விஷயத்தை நீங்கள் அவங்க கூட சேர்ந்து, ஆஹா இவங்க சொன்னாங்க அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க கம்பேரிஷனே பண்ணாதீங்க, அவங்க அவங்களுடைய இருக்காங்க, நீங்கள் உங்களுடைய சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அதை தொடர்ந்து நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரும். சில நேரங்கள் பார்த்துட்டே அப்படின்னா ரொம்ப யோசனைகள் மனசில் தோணின்னு இருக்கும். பயங்கள் அப்பப்போ இருந்த அந்த பயத்தை போக்கி நன்மையை பெருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். விருச்சிகராசி அன்பர்களே, தனுராசி அன்பர்களே, மகிழ்ச்சிகரமான தினம், சில நல்ல விஷயங்கள் நடக்கும், கவலையப்பட வேண்டாம். நிறைய பேர் குறைபாடுகள் சொன்னதுக்கப்புறம் இல்லை இறைவன் எனக்கு நல்லது கொடுப்பாருங்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக, சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெற்றி பிரயாணமாக மாறும். தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் கூடிய, பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாள் முடியாத ஒரு விஷயங்கள் நீங்கள் போய் அந்த காரியத்தை சாதித்து வரக்கூடிய அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் நேரத்தில் அது ஒற்றுமையாகும். இங்கேயும் வெளியில் போயிட்டு வரத்துக்குண்டான அற்புதமான நாள். சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். ரொம்ப நாளாக இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கேன், இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிட்டுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நம்பி ஏமாற்றிட்டான்னு சொல்கிறவாட்ட திருப்பி பழக்கம் வச்சுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. நேரத்தை கழிக்கிறதுக்காக இங்கேனும் அங்கங்கே போயிட்டு வரதை விட அந்த நேரத்தை பக்குவமாக பயன்படுத்துறது, அது பணவரவுகளாக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணிங்கன்னா தனுராசி என்பவர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலம் இன்றைய தினம். மகர ராசி அன்பர்களே, ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். மன கவலைகள் தீரும், கவலைப்பட வேண்டாம். சில விஷயங்கள்லாம் இது செய்யலாமா வேண்டாமா, இது நமக்கு உகந்ததா இல்லையாங்கிற கருத்து வேறுபாடுகள் ரொம்ப யோசனை வந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுருங்க. இதனால் முடியும் அப்படின்னு சொன்னால் அது முடியக்கூடியது. குழந்தையில பார்த்தா குழந்தை மாதிரி மாறி, பெரியவங்களை பார்த்தா பெரியவங்க மாதிரி மாறிவிடும். அதே சமயத்தில் ஒரு முடிவெடுத்ததுக்கப்புறம் சரிப்பா இதை நம்ம அப்போ கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிடலாம்ல, இல்லை இருந்தாலும் எனக்கு ஒரு யோசனையாக இருக்குது, எப்பா காலையிலேருந்து இந்த மாதிரி 10 தடவை சொல்லிட்டேன், இப்படி அடிக்கடி இந்த மன மாற்றம் உங்களுக்கு இருக்காது. ஆனால் இப்போ 10 காலகட்டத்தில் இருந்துருக்கும், கவலைப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரம் நல்ல மாற்றங்கள் சேஞ்ச் ஆகும். வீடு மாற்றம், இடம் மாற்றம், தொழில் மாற்றம், வேலை சம்பந்தமான மாற்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். தெய்வ நம்பிக்கை கூடி வரக்கூடியதான். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கலை இருந்தாலும் நான் வேலை பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிருந்து ஒரு ரிலீஃப் ஆகவே உங்களுக்கு ஒரு மன திருப்தி வரும். கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது, நிச்சயமாக வெற்றிகள் உண்டு.
கும்பராசி அன்பர்களே, நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். இது நடக்கலை, அது நடக்கலைன்னு சொன்ன காரியங்கள் போய்டு. நீங்கள் நினச்ச காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரெண்டு மூணு நாளாக இருந்த மனக்கவலைகள் மனசோர்வுகள் தீரும். அப்பப்போ மனசு நிம்மதியாக இருக்கலாம், பிரயாணம் பண்ணிக்கலாம், இனி எந்த காரியத்தை வேணால் பண்ணிக்கலாங்கிற ஒரு திருப்திகள் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம். டைப்பிஸ்ட்டாக இருந்தோம், கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, பிபிஓவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, சாஃப்ட்வேர் சம்மந்தமாக ஹார்ட்வேர் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, எஸ்ஏபி சம்மந்தமான வேலை தேடின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், அந்த தெரிஞ்சது தான் பிரச்சனையாக இருக்கும். ஒன்றும் தெரியலைன்னா நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம். எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு கடைசியில் இந்த கஷ்டப்பட்டுருக்கேன்னு சில யோசனைகள் அப்பப்போ இருக்கும். கவலைப்படாதீங்க, நிச்சயம் ஜெயிப்பீங்க. பொலிட்டிக்கலில் இருக்கவங்களுக்கு நிச்சயம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நிறையா மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் தெய்வீக வழிபாட்டின் மூலமாக போகும். இவ எல்லாரும் ஒரு விஷயம் பேசுவாங்க, பட் உங்களுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் தோணும், அதுதான் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு நல்லதாக இருக்கும். மன தைரியமும் மன திருப்தியும் கூடி வரக்கூடிய நல்லதாக. கும்பராசி அன்பர்களே, மீனராசி நேயர்களே, இன்றைக்கி நிறைய சாந்தமாக ஒரு விஷயத்தை யோசித்து செயல்படுத்தக்கூடிய நாள். ஒவ்வொன்றும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணும், அவசரப்பட்டு ஹேண்டில் பண்ணி நிறையா பிரச்சனையாகிடுது, இனிமேல் இப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாதுங்கிற எம்பிஏ படிச்சுட்டு இருக்குவா, அதே சமயத்தில் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுட்டு இருக்கோம், அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சவா, புதிய தொழில் ஒன்று தெரிஞ்சவா, ஒரு ரூபாய்க்கு 1000 ரூபா தரேன், 5000 ரூபா தரேன், 10000 ரூபா தரேன், 100000 ரூபா தரேன், வேண்டவே வேண்டாம், எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னு யோசிப்பீங்க. பண விவகாரங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. தெய்வீக வழிபாடு ஒரு பெரிய திருப்தியை தரக்கூடியதாக, முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமாக, 4-5 பேர்த்த பார்க்கும்போது மன திருப்தியும் மன தைரியமும் கூடி வரும். இனிமேல் நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து செயல்படுத்தணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வாஸ்து ரீதியாக வீட்டில் மாற்றுறது, சில பொருட்களை மாற்றுறது, சில பொருட்கள் வாங்கிறது, இது போன்ற விஷயங்கள், வாசனை திரவியங்கள்லாம் ரொம்ப பிடிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய வாகனம் வாங்கிறது, பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக தான் மாற்றுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும் இன்றைய தினத்தில். மீனராசி அன்பர்கள், ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, வாஸ்து ரீதியாக சில குறைபாடுகள் நீங்கிறதுக்குண்டான அற்புதமான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு தாம்பாளத்தில் அல்லது ஒரு தட்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், அரிசி வச்சு அந்த அரிசி மேலே சங்கு, அந்த சங்கு மேலே ஒரு தீர்த்தம் நிறச்சி ரெண்டு துளசியை போட்டு வைக்கிறது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகள் கண்டிப்பாக நீங்கும். அதை பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், எனக்கு அந்த மாதிரி சௌகரியங்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிற, காலையில் டெய்லி பூஜை பண்ணுற வழக்கங்கள் இருந்தால் அந்த சங்கு மேலே கை வச்சு, அது இடம்புரி சங்கா இருந்தால் கூட ரொம்ப விசேஷம்தான். வாஸ்து புருஷாயனமாக, வாஸ்து புருஷாயனமாக, வாஸ்து புருஷாயனமாக, சுதர்ஷனாயனமாக, வாஸ்து புருஷாயனமாகனு மந்திரத்தை சொல்லி அந்த வீட்டில் அந்த மூலைகளில் தெளிச்சுடுங்க. திடீர்னு வீட்டில் சண்டை வந்து கொடுத்து நீங்கள் இதை செய்து பார்க்கலாம். அதே மாதிரி வீட்டில் சில சமயோஜித யோசனை, கை கொடுப்புனே இல்லை, ஏதோ ஒன்று தட்டி தட்டி போகிறது, இதை நீங்கள் செய்து பாருங்கள். இந்த மாதிரி நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அந்த வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய குறைபாடுகள் தீர்க்கறதுக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும். ஏன்னா சங்கில் தான் ஓம்கார நாதம் நிறையா நிறைஞ்சது இருக்குது, இந்த சங்கில் தான் சப்தம் ரொம்ப விசேஷமானது, இந்த சங்கில் தான் குட் வைப்ரேஷன் வந்து இருந்துருக்கு, இந்த சங்கில் தான் இறைவன் கையில் வச்சுட்டுருக்கக்கூடிய பெரிய அஸ்திரங்களில் அதுவும் ஒன்றாக இருந்துருக்கு. அந்த சங்கு இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய அற்புதமானது. சங்கு பிள்ளையாருடைய ஸ்வரூபமாக, முகத்தின் வடிவமாக இருந்துருக்கு. இந்த சங்கில் ஓம்கிற பிரணவ நாதம் பயங்கரமாக ஒழிக்கக்கூடியதாக இருக்குது. ஆக இந்த சங்கில் அவ்வளோ மகத்துவங்கள், இயற்கை தத்துவங்கள் நிறைந்ததாக இருக்குது. அதில் மந்திர பீஜத்தை நீங்கள் சொல்லும்போது அதை அப்படியே ஈர்த்து அதை அப்படியே வெளிப்படுத்தும், அதுதான் அதில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். அதனால்தான் இந்த சங்கு தீபம் சங்குக்கு அவ்வளோ மகத்துவம் கொடுக்கும். இடம்புரி சங்கு ரொம்ப விசேஷமானது, அதுலேயும் நம்மக்கிட்ட இருக்கிறது திருவண்ணாமலையில் சங்கு அபிஷேகம் பண்ண அந்த சங்கு இருக்குது. நீங்கள் சப்போஸ் அதை வாங்கிக்கணும், வீட்டில் நான் சொன்ன பரிகாரத்தை பண்ணி பயன்படணும்னு நினைக்கிறவங்க 7358409425 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ள அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான ஆன்மீக தகவல், பிரத்யேகமாக சொன்ன இந்த வழிபாட்டு முறைகள்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. அதே போன்று பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், ராசிபலன் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துருக்கும். வாழ்க்கையில் வெற்றி கொள்றதுக்கு, வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாத்தியமாகிறதுக்கு, எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகவும் நினைத்த காரியங்கள் ஈடேறணும்னு பிரார்த்தனை செய்து மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர், உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.